நாடு ஒரே வரி நிகழ்ச்சிக்கு நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஜூலை 1ஆம் தேதி ஜிஎஸ்டி அமலாகவிருக்கும் நிலையில் ஜிஎஸ்டி தொடர்பான சந்தேகங்கள் வணிகர்கள் தொழிலதிபர்களுக்கு மட்டுமல்லாது பொதுமக்கள் மனசிலையும் பெரும்பாலும் எழுந்திருக்கு. அந்த குழப்பத்தை நீக்கும் வகையில விளக்கம் வழங்குவதற்காக நிபுணர்களோடு ஒரே நாடு ஒரே வரி நிகழ்ச்சி நாம நடத்திட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களை நேரடியாக நிபுணர்கள் கிட்ட கேட்கலாம். அதற்கான தொலைபேசி எண் திரையில் இருக்கு. மேலும் இன்னைக்கு சிறு குறு தொழில இருக்கிறவங்களுக்கான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் முயற்சியில தான் இந்த நிகழ்ச்சி ஈடுபட்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய நிபுணர்கள் நம்மளுடைய அரங்கத்திற்கு வந்திருக்கும் இரு நிபுணர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, திரு ஜி சேகர் சார் வணக்கம். வணக்கம். மற்றும் திரு சரவண பிரபு சார் உங்களுக்கும் வணக்கம். சிறு குறு தொழில எடுத்தோம் அப்படின்னா, முதல்ல ஜிஎஸ்டியில இணையறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற கேள்விதான் முதன்மையா இருக்கு சார். அந்த வகையில ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்லயே மிகப்பெரிய குழப்பம் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும் பண்ணக்கூடாது, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மனசுல எழுது. ரெஜிஸ்ட்ரேஷன் அவசியமா அப்படிங்கிற கேள்விக்கும் உங்களுடைய பதில் என்ன? அதாவது இன்னைக்கு எப்படின்னா, இப்ப இருக்கிற வாட் வரி சட்டம் பிரகாரம் 10 லட்சத்துக்கு மேல டேர்ன் ஓவர் இருக்கிறவங்க கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணணும். சேவை வரி பிரகாரம் 10 லட்சத்துக்கு மேல டேர்ன் ஓவர் இருக்கிறவங்க கிராசரி சொல்றவங்க இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும், இன்னைக்கு இருக்கிற சட்டம். அதே இது சென்ட்ரல் எக்ஸைஸ் எடுத்தீங்கன்னா 1.5 கோடிக்கு மேலே இருக்கிறவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்க உற்பத்தியாளர்கள் மற்றும் ட்ரேடர்கள், அவங்க ட்ரேடர் மாத்திரம் கிடையாது உற்பத்தியாளர்களும் இருக்காங்க. இப்போ புதிய ஜிஎஸ்டி சட்டம் இந்த மூணும், சேவை வரி, வேட் வரி, அப்புறம் வந்து உற்பத்தி வரி, சென்ட்ரல் எக்ஸைஸ், இதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி ஜிஎஸ்டின்னு கொண்டு வராங்க. அப்போ இந்த ஜிஎஸ்டி சட்டம்னு கொண்டு வரும்போது ஆனுவல் டேர்ன் ஓவர், அக்ரிகேட் டேர்ன் ஓவர் 20 லட்சத்துக்கு மேலே இருக்கிற ஒவ்வொருவரும் ரிஜிஸ்டர் பண்ணும். 20 லட்சங்கிறது இங்கே நிர்ணயம் பண்ணுறதுன்னா ஒரு தனி கடை கிடையாது. இப்போ ஒரு நபர் வந்து, ஒரே ஒரு தனி நபர் வந்து 4 இடத்துல கடை வச்சிருக்காரு, அவரே கடை வச்சிருக்காருன்னா அந்த 4 இடத்துல இருக்கிற ஷாப்போட அக்ரிகேட் டேர்ன் ஓவர், அதாவது அக்ரிகேட் டேர்ன் ஓவர் ஆஃப் த பிஸ்னஸ் எங்கே இருக்கோ அதை சேர்த்து மொத்தமாக 20 லட்சத்துக்கு மேலே தாண்டிச்சுன்னா அவர் கட்டாயம் ரிஜிஸ்டர் பண்ணும். அதே நேரத்தில் இன்னைக்கு அவங்க வேட் சட்டத்திலேயோ இல்லை சர்வீஸ் டேக்ஸ்லேயோ இல்லை எக்ஸைஸ்லையோ ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து மைக்ரேட் ஆகிடுவாங்க, ஜிஎஸ்டிக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க. பை திஸ் டைம் ஏன்னா June 15th பண்ணணாங்க, அவங்கெல்லாம் இத்தனை நேரத்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மாறி இருப்பாங்க. இனிமே இப்போ 20 லட்சம், இது வரைக்கும் நான் வந்து 10 லட்சத்தையே தாண்டலை, இனிமே தான் நான் 20 லட்சத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறவங்க வந்து 20 லட்சத்தை தாண்டும் போது அவங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வருவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான முகவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா? ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக நான் இந்த அமைப்பை தான் போய் அணுகணும் அப்படிங்கிற கட்டாயம் எதுவும் இருக்கா? ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து இன்டரக்ட் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு gst.gov.in அப்படின்ற ஒரு இணையதளத்தில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கில் போனீங்கன்னா எல்லா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அங்கேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு ஏன்னா இப்போ போய் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக இருக்கும் அது. ஏன்னா கவர்மெண்ட் என்ன சொல்கிறதுனா வந்து 25th வந்து அந்த போர்ட்டலில் திரும்பி ஓப்பன் பண்ணுவோம். ஸோ யார் வேணால் அதில் போய் வந்து ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், மைக்ரேஷனாக இருக்கட்டும், என்ன ரெஜிஸ்ட்ரேஷனோ அந்த இணையதளத்தை போய் பண்ணிக்கலாம். அது இன்னைக்கு நிகழ்ச்சியில கூடுதலா கோவையிலிருந்து சிறு தொழிலாளர்கள் நேரலையில உங்ககிட்ட சந்தேகங்களை கேட்கிற மாதிரி நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். கோவையிலிருந்து அவங்கள ஆர்கனைஸ் பண்றதுக்கு செய்தியாளர் சுஜாதா இணைந்திருக்கிறார். சுஜாதா, தற்போது உங்களோட இருக்கக்கூடிய உற்பத்தியாளர், இருக்கக்கூடியவர் உற்பத்தியாளரா அல்லது வணிகரா, அவருடைய கேள்வி என்ன நீங்க சொல்லுங்க. சுஜாதா இணைப்புல இருக்கீங்க? சரி, ஒரு டைம் டிலே லாக் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க திருப்பி பிரியா கேள்வி. சுஜாதா, இன்னைக்கு தற்போது உங்க கூட இருக்கக்கூடியவர் வணிகரா அல்லது உற்பத்தியாளரா, அவருடைய சந்தேகம் என்ன, அவருடைய கேள்வியை முன்வைங்க. பத்மபிரியா, இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே கோவையில் உள்ள சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நடத்துறவங்க. அவங்க அவங்களுக்கு ஜிஎஸ்டி தொடர்பா பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு, அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ உங்களுக்கு உண்டான சந்தேகம் என்ன ஜிஎஸ்டி தொடர்பா? இப்போ கோயம்புத்தூர் ஜேம்ஸுங்க. இப்போ எங்களுடைய சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஆடிட்டர்கள் சொல்லுகின்ற பொழுது 20 லட்சம் ரூபாய்க்குள் இருப்பவர்கள் வந்து கீழே வந்து உற்பத்தி செய்கிறவர்கள், அதாவது கோவையை பொறுத்த வரைக்கும் குறு சிறு தொழில் நிறைந்த ஒரு மாவட்டம் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். 20 லட்சம் ரூபாய் கீழே வந்து உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், இப்போ ஜாப் ஆர்டர் செய்யக்கூடியவர்கள் ஜிஎஸ்டிக்குள் வர வேண்டாம் என்று அரசு சொல்லப்படுகிறது. ஆனால் நடைமுறையில் இப்போவே என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி வச்சு கம்பெனி நடத்திட்டு இருக்கிறவங்க, அவங்கள்ட்ட நாங்கள் ஜாப் ஆர்டர் பெறக்கூடிய நாங்கள், எங்களுக்கு ஜிஎஸ்டி இல்லைனாலே அவங்க ஜாப் ஆர்டர் தரமாட்டேங்கிற ஒரு நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன வழிகாட்டுதல் என்கிறது எங்களுக்கு பதுக்கி வேணும்.
அது மட்டுமல்லாமல் வங்கிகளில் ஜிஎஸ்டி இருந்தால் தான் அக்கௌண்ட் வைக்க முடியும் என்கிற அடிப்படையில் சொல்லப்படுறது. இப்போவே வங்கிகளிலே எங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் கேட்குறாங்க. நாங்கள் உற்பத்தியே வந்து வருஷத்துக்கு வந்து 5 லட்சம் 10 லட்சம் என்று குறுந்தொழில் சார்ந்தவர்கள் செய்து வருகிறோம். அப்போ வங்கியில் இப்போ ஜிஎஸ்டி கேட்டாங்கன்னா அரசாங்கம் சொல்வதற்கு நேர்மாறாக இருக்கிறது. நாங்கள் என்ன செய்யணும்னு அவங்க சொல்லணும். இவர் வந்து ஒரு அருமையான கேள்வி கேட்டார். அதாவது இவர் என்ன கேட்குறாருன்னா வங்கியில் வந்து எல்லாருக்கும் கேட்க தான் செய்வாங்க. இப்போ வங்கியில் பொறுத்தவரை கவர்மெண்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு உங்களுடைய உங்கள்கிட்ட கணக்கு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ஜிஎஸ்டியை நம்பர் வாங்கணும். அப்போ நீங்கள் வந்து அஃபீஷியலாக வந்து உங்கள் லெட்டர் எடுலாம் உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுங்க, இந்த மாதிரி நீங்கள் ஜிஎஸ்டியை நம்பர் கேட்டிருக்கீங்க, ஜிஎஸ்டியன் சட்ட பிரகாரம் எங்களோட டேர்ன் ஓவர் வந்து 20 லட்சத்துக்கு மேலே போகாதனால நாங்கள் ஜிஎஸ்டியனில் ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை அப்படின்னு நீங்கள் வந்து வங்கிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் கொடுக்கலாம். அவங்க வந்து உங்களை ஜிஎஸ்டியன் வச்சுருந்தா தான் கணக்கு வச்சுக்கணுங்கிறத கம்பல் பண்ண முடியாது. அந்த மாதிரி எந்த இடத்துலையும் சட்டம் சொல்ல. ஆனால் அரசாங்கம் சொல்லியிருக்கு யார் யார் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கங்களோ அவங்களோட நம்பர் வாங்கிக்கோங்க. ஏன்னா அவங்களோட நம்பரையும் அவங்க அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணணும். ஏன்னா அந்த ஜிஎஸ்டியன் நம்பரில் பேன் நம்பரோட லிங்கிங் இருக்குது. ஏற்கனவே பேங்க்கில் அக்கௌண்ட்டில் அவங்களோட பேன் நம்பர் லிங்கிங் இருக்குது. அந்த லிங்கிங்காக அவங்க கேட்குறாங்க. ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எங்கள்கிட்டேருந்து பொருள் வாங்குறவங்க ஜிஎஸ்டியன் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்காங்க, ஆனால் எங்கள்கிட்ட வந்து ஜிஎஸ்டியன் இல்லை, அதனால எங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்களா? இப்போ இருக்கிற சட்ட பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியன் உங்களுக்கு வந்து 20 லட்சத்துக்குள்ளே தான் பண்ணுறீங்க. உங்கள்கிட்ட ஜிஎஸ்டியன் இல்லைன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவருக்கும் எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் வந்து சட்டப்பூர்வமாக ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவீங்க, உங்கள் இன்வாய்ஸில் வந்து ஜிஎஸ்டியன் நம்பர் இருக்காது. உங்கள் பொருள் அவர் வாங்கினதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் ஒரே ஒரு இன்வாய்ஸ் போட்டு இப்போ உங்கள் நீங்கள் கொடுக்குற பொருளுக்கு வந்து 12% 5% இல்லை 18% வரி இருந்தால் அந்த வரி போர்ஷனை அவரே ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசில் தான் அந்த வரியை கட்டிட்டு அவர் அந்த பொருளை உற்பத்திக்கு யூஸ் பண்ணி விற்கும்போது என்ன வரி கட்டினாரோ அந்த ஜிஎஸ்டி வரியை கிரெடிட் எடுத்துக்கலாம். அதனால எந்த ஒரு துறையில் இருக்கிறவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணவங்கள்டேருந்து வாங்கினதுனால வந்து எனக்கு விலை கம்மியாக இருக்குது, அன்ரிஜிஸ்டர்ட்லேருந்து பண்ணவங்களுக்கு விலை ஜாஸ்தியாக போயிடும், நான் கையை விட்டு வரி கட்டணும்ல, யார்கிட்ட வாங்கினாலும் அல்டிமேட்லி அந்த பொருளோட மதிப்பு ஒன்று இருக்கும். ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணவங்கள்டேருந்து வாங்கும்போது வரியை வந்து அவங்க கையில் கொடுப்பாங்க, அந்த வரி பணத்தை அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணாத உங்களை மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணாதவங்கள்ட்ட வாங்கும்போது அந்த வரியை அவங்களே கட்டிட்டு அவங்களே கிரெடிட் எடுத்துப்பாங்க. ஸோ அல்டிமேட்லி அவங்களோட காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ல எந்த வித எஃபெக்டும் இருக்காது. அதனால உங்கள் தொழில் பாதிப்பதற்கு எந்த வித சான்ஸும் இல்லை. சார், தற்போது தொலைபேசி வாயிலா ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. பெங்களூர்லேருந்து சரஸ்வதி இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம், உங்களுடைய கேள்வி கேளுங்க. ஹலோ சரஸ்வதி, உங்களுடைய கேள்வி என்ன? மேடம், நான் வந்து சிறு தொழில் பத்தி கேட்கலங்க மேடம். அதாவது என்னோட வீடு, எங்க வீடு வந்து சேலத்துல இருக்குதுங்க. உங்க கேள்வியை கேட்டு முடிங்கம்மா. நீங்க உங்க கேள்வியை கேட்கலாம், எங்களுக்கு தெளிவா கேக்குது. எங்க வீடு வந்து சேலத்துல இருக்குதுங்க. அந்த வீடை வந்து சேல் பண்ணலாம்னு பாக்குறாங்க. இப்ப நாங்க அந்த வீட்டை வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க. ஓகேங்களா? சொல்லுங்க. அது வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க. அந்த வீடை விற்கும் போது எங்களுக்கு வந்து இப்ப இந்த மாசத்துக்குள்ள வித்தா ஜிஎஸ்டி வரி வருங்களா? அடுத்த மாசம் வித்தா அது எங்களுக்கு பிரச்சனை வருங்களா? என்ன ஏதுன்னு கேக்குறேங்க. நீங்க ஒரு இம்மூபிள் ப்ராப்பர்ட்டி, லேண்ட் ஆர் பில்டிங் விற்கும் போது, ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் இருக்கும் போது உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி சட்டமே அப்ளை ஆகாதுமா? ஜிஎஸ்டி சப்ளைங்கிறது வந்து குட்ஸுக்கு சர்வீஸுக்கு இதுக்கு வரக்கூடிய சட்டமே தவிர ஒரு கட்டின வீட்டை இல்லை ஒரு லேண்டை விற்கும் போதுக்கும் இந்த சட்டத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால நீங்கள் வந்து ஜிஎஸ்டிக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் விற்கும் போது லாபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது இன்கம் டேக்ஸ் பிரகாரம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும். நீங்கள் எப்போ வாங்கினீங்களோ அதுக்கு தக்க மாதிரி இண்டெக்ஸேஷன் நம்பர் பெனிஃபிட்லாம் எடுத்துட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எக்ஸம்ஷனுக்கு நிறையா பெனிஃபிட்லாம் டைரக்ட் டேக்ஸ்லாம் இல்லை இன்கம் டேக்ஸ் சட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு கேட்டு அவங்கள்ட்ட இது பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒரு தனி டீட்டெயில், அதுக்கும் இந்த ஜிஎஸ்டிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஜிஎஸ்டின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிஸ்னஸ் டேக்ஸ். அதாவது ஜிஎஸ்டி சட்டத்திலே பார்த்தீங்கன்னா இந்தி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணாதான் வந்து ஜிஎஸ்டி வரும்னு இருக்கு. பர்சனலாக இருக்கிற ப்ராப்பர்ட்டி வித்தாலோ வாங்கினாலோ வந்து ஜிஎஸ்டின்றது அப்ளிகபிள் ஆகாது. அதான் ஓகே. கோவையிலிருந்து இன்னொரு மேனுஃபேக்சரர் உங்ககிட்ட சந்தேகம் கேட்க தயாரா இருக்காரு. வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. என் பேர் ரமேஷுங்க. நான் வந்து ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு மிஷின் வச்சு ஜாப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போவே வந்து எனக்கு ஜாப் ஒர்க் கொடுக்குறவங்களாம் வந்து ஜிஎஸ்டி எடுத்தாச்சான்னு கேட்குறாங்க. ஆனால் என்னால் வந்து ஒரு ஆர்சி எடுத்து ஒரு ஆடிட்டர் வச்சு கணக்கெல்லாம் காட்ட முடியாது சார். நான் வந்து சாதாரண வசதி இல்லாமல் சாதாரணமாக சிம்பிளாக ஒரு லேபர் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நாங்கள் தொடர்ந்து ரன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்ன வழி சார்? அதாவது ஜிஎஸ்டி சட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ஒர்க் சார்ஜஸ் வந்து இப்போ ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ அதுதான் ஒரு சேஞ்ச் அவர் கேட்குறாரு. ஆனால் ஜாப் ஒர்க் சார்ஜஸும் பார்த்தீங்கன்னா சார் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து 20 லட்சம் தாண்டினா தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி.
இருபது லட்சம் கீழே இருந்ததுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன்றது கம்பல்சரி கிடையாது, இது ஆப்ஷனல். அவர் வேணும்னா பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். ஸோ அதனால் வந்து யாரும் கம்பல் பண்ணக்கூடியற மாதிரி தெரியல. 20 லட்சம் தாண்டிச்சுன்னா நான் கம்பல்சரியாக பண்ணணும், அது கீழே இருக்கிற பட்சத்தில் அவசியமே கிடையாது. இன்னொரு பாயிண்ட் அது சொல்ல விரும்புகிறேன். முன்னாடி வந்து சர்வீஸ் டேக்ஸ் இருக்கும்போது ஜாப் ஒர்க்குக்கு 10 லட்சம் தான் லிமிட் இருந்துச்சு, இப்போ வந்து அது 20 லட்சமாக வேற மாறி எடுத்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் ஸ்மால் வணிகர்னு சொல்கிறாங்க. சில பேர்கிட்ட போனீங்கன்னா 1 கோடி பிஸ்னஸ் பண்ணால் கூட அவங்க 100 கோடி பிஸ்னஸ் பண்ணவங்களை கம்பேர் பண்ணிட்டு நான் ஸ்மால் வணிகர்னு சொல்கிறாங்க. இவர் என்ன வியாபாரம் பண்ணுற, என்ன டேர்ன் ஓவர் பண்ணுறேன்னு இவர் சொல்லலை. அதனால் வந்து இவர் என்ன டேர்ன் ஓவர், இவர் 20 லட்சத்துக்கு மேலே போனால் ரிஜிஸ்டர் பண்ணணும், கணக்கு வச்சுக்கணும், அதுக்கு வந்து சட்டத்தில் கன்செஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இவர் வந்து ஜாப் ஒர்க் பண்ணுறதுனால அந்த காம்போசிஷன் ஸ்கீம்லாம் இவருக்கு வந்து அப்ளை ஆகாது, ஏன்னா அவர் குட்ஸை விற்கலை, அதனால் இவருக்கு அந்த காம்போசிஷன் ஸ்கீம் அப்ளை ஆகாது. இவர் கணக்கு வச்சுக்க 20 லட்சத்துக்கு மேலே இருந்தால் இவர் கணக்கெல்லாம் வச்சுக்க வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்குது. மீண்டும் ஒருமே எல்லாருக்கும் புரியுற மாதிரி இந்த விலக்கு இருக்கு இல்லையா, ஜிஎஸ்டியில் இணைய வேண்டாம் அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விலக்கு இருக்கு இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியுமா? அதான் சார், முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம்ன்றதுனா லிமிட்டு. அதாவது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் தெளிவாக புரியறதுக்காக. நான் ஒரு தமிழ்நாட்டில் 5 யூனிட் வச்சிருக்கேன். சென்னையில் ஒன்று வச்சிருக்கேன், கோயம்புத்தூரில் ஒன்று வச்சிருக்கேன், விருதுநகரில் ஒன்று வச்சிருக்கேன், திண்டுக்கல்ல ஒன்று வச்சிருக்கேன், சிவகாசியில் ஒன்று வச்சிருக்கேன், 5 யூனிட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். இந்த 5 யூனிட்டையும் சேர்த்து மொத்த டர்ன் ஓவர் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும், மொத்த ரெவன்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த ரெவன்யூ வந்து 20 லட்சத்தை தாண்டிச்சு அப்படின்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதுவே வந்து இது வந்து ஸ்டேட் வைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. நான் இதே எக்ஸாம்பிளில் 100 யூனிட் வந்து ஆந்திர பிரதேஷில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல மொத்தம் 6 யூனிட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா 20 லட்சம் தாண்டின பட்சத்தில் இந்த 6 யூனிட்டோட மொத்த ரெவன்யூ சேர்த்து 20 லட்சம் தாண்டிச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், ஆந்திர பிரதேஷில் இருக்கிற யூனிட்டுக்கு தனி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். அதான் ஜிஎஸ்டி பொறுத்தவரையும் ஸ்டேட் வைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தா மொத்த ரெவன்யூ எடுத்துக்கணும் முதல்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சில பொருட்கள் வந்து டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லலாம், சில பொருட்கள் பார்த்தா எக்ஸம்ட் அப்படின்னு சொல்லலாம், அதாவது டாக்ஸ் ஃப்ரீ, டாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எல்லா டர்ன் ஓவரையும் சேர்த்து மொத்த ரெவன்யூ எடுத்துட்டு அந்த 20 லட்சம்ன்றதை கால்குலேட் பண்ணணும். உடனே நீங்கள் கேட்பீங்க, சார் நீங்கள் டாக்ஸபிளும் எடுத்துக்கணுன்றீங்க, எக்ஸம்ட்டையும் எடுத்துக்கணுன்றீங்க, எப்படி அதுன்னு. இந்த எடுத்துக்கணும்னு சொல்றது வந்து இந்த டர்ன் ஓவர் 20 லட்சம் லிமிட்டை கால்குலேட் பண்றதுக்கு தான். அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஐட்டம்க்கு டாக்ஸ் இருக்கோ அதுக்கு மட்டும் தான் கட்டுவீங்க, இந்த டாக்ஸ் இல்லாத ஐட்டத்துக்கு டாக்ஸ் கட்ட மாட்டீங்க. அது ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக அந்த இதை எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, இப்போ ஸ்ரீரங்கம்ல இருந்து ஒரு காலர் நம்மளோட சேர்ந்திருக்காங்க. வணக்கம் திரு ராமச்சந்திரன், உங்களுடைய கேள்வி கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி. காம்போசிட் கேள்வி உள்ள வரமீங்களா சார்? சிறு ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன வியாபாரம் பண்றீங்க சார்? பீரோ மேனுஃபேக்சரிங் சார், சின்ன லெவல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு 20 லட்சம் பண்ணுவோம் சார். கண்டிப்பா, அதாவது நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் கம் டீலரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட டர்ன் ஓவர் வந்து 75 லட்சம் கீழே இருந்தது அப்படின்னா நீங்கள் காம்போசிஷன் ஸ்கீம் கீழே வரலாம். உங்களுக்கான டேக்ஸ் ரேட் என்னன்னு பார்த்தா 2% சொல்கிறாங்க, அதாவது சிஜிஎஸ்டி 1%, எஸ்ஜிஎஸ்டி 1% சொல்லி 2% கன்செஷனல் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 75 லட்சம் கீழே இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் இந்த காம்போசிஷன் டாக்ஸேஷன் பத்தி ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா? எல்லாருமே இந்த தொகுப்பு வரி, அதாவது காம்போசிஷன் டாக்ஸ் யாரு பண்ணலாம் அப்படின்னா அவர் ட்ரேடராகவோ மேனுஃபேக்சராகவோ இல்லை கேட்ரிங் கான்ட்ராக்டராகவோ இருக்கலாம், அயல் மாநிலத்தில் வியாபாரம் பண்ணாமல் இருக்கணும். அவங்க பிஸ்னஸ் வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே இருக்கணும். ஒரு காலர் கிட்ட பேசுறதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். பல்லடத்திலேருந்து வேலுச்சாமி இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க. வணக்கம் மேடம். நாங்கள் வந்து பல்லடம் பகுதியில் ஒரு விசைத்தறி கூடம் வைத்து ஒரு 6 அல்லது 8 தறி வச்சு ஓடிட்டு இருக்கோம். ஜாப் ஒர்க் பேஸில் விசைத்தறியிலேருந்து துணி உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் பண்ண முடியாத ஒரு சிரமத்தில் இருக்கோம். நாங்கள் எல்லாமே அன்எஜுகேட்டடு, எல்லாம் கிராமப்புறத்தில் ரூரல் இண்டஸ்ட்ரீஸில் குடிசை தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே போனால் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஜாப் ஒர்க் கொடுக்கக்கூடிய மாஸ்டர் வியூவர்ஸ் வந்து எங்களை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. அது எந்த மாதிரி இருக்கு? அப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம்னா நாங்கள் டேக்ஸ் கட்டணுமா அல்லது அவங்களே கட்டிக்குவாங்களே எங்களுக்கு? ஒரு கம்பெனி சர்வீஸ் வாங்குறது அந்த கம்பெனி வந்து பர்ச்சேஸ் டாக்ஸ் ஒன்னு கட்டும். அதாவது இப்போ பர்ச்சேஸ் டாக்ஸ்னா ஜாப் ஒர்க்கும் உண்டு. ஸோ இவர் கட்டலனா பரவாயில்ல, கம்பல்சரி கிடையாது. கம்பெனி வந்து வாங்கும்போது அந்த இதை ஜாப் ஒர்க் இதை பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கம்பெனி வந்து பர்ச்சேஸ் டாக்ஸும் கட்டும். ஸோ அதனால கம்பல்சரியாக இவர் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்கிறது எவ்வளோ தூரம் கரெக்டுன்னு பார்க்கணும், கிடையாதுன்னு தான் சொல்லலாம். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்காக இதை சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து இவங்கள்ட்டேருந்து பொருள் வாங்குறவங்க வந்து அவங்க வந்து இதுக்காக அவங்க ஒரு இன்னொரு இன்வாய்ஸ் போட்டு அந்த டாக்ஸை கட்ட வேணாங்கிறதுக்காக இவங்களை கம்பல் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண சொல்லாமே தவிர,
ரெண்டாவது வந்து அவங்க கேட்பாங்க, இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா உங்களுக்கு 20 லட்சத்துக்குள்ள தான் டேர்ன் ஓவர் இருக்காங்கிறது எனக்கு எப்படி தெரியும், நீங்கள் ஒன்றும் கணக்கு வச்சு. அப்போது உங்களுக்கு 20 லட்சத்துக்குள்ள தான் டேர்ன் ஓவர் இருக்குன்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு கணக்கு வச்சு ப்ரூவ் பண்ணுறீங்கன்னா உங்களை வந்து எந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மாநில அரசோ யாருமே கள்ளி கேட்க முடியாது. உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி கிடையாது, ஆனால் நீங்கள் அதுக்கு 20 லட்சத்துக்குள்ள தான் உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு சம் ரெக்கார்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் சும்மா வாயால் எனக்கு இவ்வளோ தான் சார் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனிதிங் வில் கோ வித் எவிடன்ஸ். எனக்கு இவ்வளோ தான் வருமானம்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரெக்கார்டு இருக்கணும், இவ்வளோ தான் டேர்ன் ஓவர்னா அதுக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கணும். அந்த ரெக்கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித கம்பல்ஷனும் கிடையாது, எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. ரெண்டாவது வந்து உங்கள்கிட்டேருந்து அவங்க சரக்கு வாங்குறதுனால அவங்களுக்கு வந்து எந்த வித நஷ்டமும் கிடையாது, ஏன்னா அவங்க வரியை கட்டிட்டு அவங்க அந்த கிரெடிட் எடுத்துக்க போகிறாங்க, அதனால எந்த வித பிரச்சனையும் கிடையாது. சார் சொன்ன மாதிரி அந்த வரியை அவங்க கட்டிட்டு கிரெடிட் எடுத்துப்பாங்க, பட் ஆனால் ஒரு மாதம் டைம் கழிச்சு தான் எடுக்க முடியும். அதனால அந்த சின்ன ஒரு ப்ராப்ளம் தான், அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக கம்பல்சரின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஜிஎஸ்டியில் நான் என்னை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற கேள்வி தான் வணிகர்களுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் பெருசாக இன்னைக்கு எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான விளக்கத்தை இணையதளங்கள் வாயிலாக அரசாங்கம் தொடர்ந்து வழங்கி வந்தாலும் அதனுடைய ஒரு சின்ன தொகுப்பை இப்போ நம்ம பார்த்துக்கலாம். சிறு குறு தொழில் செய்கிறவங்க ஜிஎஸ்டியில் இதுவரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணலனா நீங்கள் ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான அவகாசம் நாளையிலிருந்து மீண்டும் தொடங்குது. கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்டான gst.gov.in அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய் ஹோம் பேஜில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏற்பட்டுச்சுன்னா யூடியூப்பில் நிறையா டெமோ வீடியோஸ் எல்லாமே இருக்குது, அதை நீங்கள் பார்த்து உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா, அதாவது gst.gov.in அப்படிங்கிற ஒரு ஹோம் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நியூ யூசர் லாகின், எக்ஸிஸ்டிங் யூசர் லாகின். இதில் நீங்கள் நியூவாக ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நியூ யூசர் லாகின் கொடுத்துருங்க. அந்த நீங்கள் வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த லிங்க் கொடுத்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் ஐடி கேட்கும். இந்த ப்ரொவிஷனல் ஐடி எப்படின்னா ஸ்டேட் வேட் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ப்ரொவிஷனல் ஐடி அங்கே டைப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே கேப்சா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பர்ஸை நீங்கள் பார்த்து கொடுத்து லாகின் கொடுத்து உள்ளே போயிடுங்க. இப்போது உங்களுடைய லாகின் குள்ளே நீங்கள் போனதுக்கு அப்புறமா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் மற்றும் உங்களுடைய மொபைல் நம்பர் ரெண்டையுமே நீங்கள் டைப் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு தனியாக ஒரு ஓடிபி வரும், உங்களுடைய மொபைல் நம்பருக்கு தனியாக ஒரு ஓடிபி வரும். அந்த ரெண்டையுமே செப்பரேட்டாக இமெயில் ஓடிபி கேட்குற இடத்துல இமெயில் ஓடிபியும் மொபைல் ஓடிபி கேட்குற இடத்துல மொபைல் ஓடிபியும் நீங்கள் கொடுத்து கண்டினியூ கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போயிட்டீங்க. ஸோ இந்த ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான கிரெடென்ஷியல் கிரியேட் பண்ணுறது, உங்களுக்கான ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுற ஸ்டெப் தான் இது. ஸோ உங்களுடைய யூசர் நேம் வந்து 8-15 கேரக்டர்ஸ்க்குள்ள தான் இருக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும், அதுக்கப்புறமா அதை ரீகன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரெண்டுமே கொடுத்து நீங்கள் இந்த ப்ராசஸ் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான அவைலபிலிட்டி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த அடுத்த ஸ்டெப் போயிடும். அடுத்த ஸ்டெப் என்னன்னா செக்யூரிட்டி கொஸ்டின் என்ன அப்படின்னா உங்களுடைய கம்பெனி நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அந்த வியர் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்னன்னா உங்களுடைய அம்மாவுடைய பேரோ ஏதாவது கேட்குறாங்க, அந்த இதுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய மெயின் கமாடிட்டி, நீங்கள் என்ன இதில் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. அப்புறம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயியுடைய பேர் அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய பர்சனல் மொபைல் நம்பர் கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, இந்த க்ரீன் கலரில் இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்குன்னு யூசர் நேம் பாஸ்வேர்டு இப்போ நீங்களே கிரியேட் பண்ணிட்டீங்க, அதை வச்சு நீங்கள் அடுத்து எப்போல்லாம் லாகின் பண்ணி உள்ளே போகணுமோ அப்போது அந்த யூசர் நேமை கொடுத்து பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூடியூப்பில் இந்த டுட்டோரியல் வீடியோ பார்த்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இணையதளம் வாயிலாக ஜிஎஸ்டியில் எப்படி ஒருத்தர் தன்னை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விளக்க தொகுப்பு நம்ம பார்த்தோம். சரி, நீ தொடர்ந்து கோவையிலிருந்து ஒரு வணிகர் நம்மளுடைய தன்னுடைய கேள்வியை உங்ககிட்ட முன்வைக்க இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம், உங்களுடைய கேள்வி கேளுங்க. ஹலோ, என் பேர் மகேஷுங்க. சார், இப்போ பெரும்பாலும் சிறு நிறுவனங்கள் எல்லாமே 10% 10% 15% லாபத்தில் தான் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. பெரும்பாலான பெரிய நிறுவனங்கள் எல்லாம் 90 நாட்கள் 100 நாட்களுக்கு தான் எங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்கிறது. இப்பொழுது ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த பின்னாடி இந்த 20ஆம் தேதிக்குள்ளே இந்த வரியை கட்டணுங்கிறத வந்து அமல்படுத்தியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய பொருளாதார சுமை ஏற்படுத்துங்கிறது வந்து இருக்குது. அதை எப்படி நாங்கள் எதிர்கொள்கிறதுங்கிறது எங்களுக்கு தெரியல, அதான் எப்படிங்கிறது சொல்லுங்கள் சார். அதாவது இவர் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. இவர் இப்போ வந்து இவர் 20 லட்சத்துக்கு மேலே ஒரு டேர்ன் ஓவர் பண்ணுற பிஸ்னஸ் பர்சனாக எடுத்துப்போம். இப்போ 20 லட்சத்துலேருந்து 75 லட்சத்துக்குள்ளே இருக்காருன்னா கம்போசிஷன் ஸ்கீம்னு இருக்குது, கன்செஷனல் ரேட் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. இவர் ஒரு மேனுஃபேக்சரராக இருக்கிறதுனால இவருக்கு மேனுஃபேக்சரிங் அப்படிங்கும்போது இவருக்கு 2% சிஜிஎஸ்டி 1% வருது, எஸ்ஜிஎஸ்டி 1% வருது, 2% டேக்ஸ் வருது. இப்போ நான் இதில் விட்ட ஒரே ஒரு பாயிண்ட் தான் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. இவர் வாங்குற ரா மெட்டீரியலுக்கு வந்து இவர் 12% டேக்ஸ் கட்டுறாருன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவர் ஒரு காம்போனன்ட் மேனுஃபேக்சர் பண்ணும்போது கிட்டத்தட்ட இவர் வாங்கக்கூடிய ரா மெட்டீரியலுக்கு ஒரு 12% இவர் கட்டுவார்.
இந்த 12% கட்டு வரை இவருடைய விற்பனை பண்ற பொருளுக்கும் 12%ல டாக்ஸ் இருக்கலாம், ஈவன் 18%ல டாக்ஸ் இருக்கலாம். அப்படி இருந்தா கூட இவர் வந்து இந்த காம்போசிஷன் ஸ்கீம்ல போனா என்ன ஆகும் அப்படின்னா, இவருடைய லாபத்துக்கு மாத்திரம்தான் அடிஷனலா டாக்ஸ் கட்ட போறாரு. இப்ப இவருக்கு ஒரு 15% லாபம் அப்படின்னா, இந்த 15% லாபம் வந்து அந்த அவருடைய இவர் 100 ரூபாய்க்கு பொருள் வாங்குறாரு, 110 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னு மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறாருன்னா, அந்த 10 ரூபாய்க்கு தான் அந்த 1.5 ரூபா கட்ட போறாரு, இல்ல 18% இருந்தா கூட 1.8 கட்ட போறாரு. அந்த லெவலுக்கு தான் இவருக்கு வருது. அதே நேரத்தில் இவர் காம்போசிஷன் ஸ்கீம்ல போனா 2% கையை விட்டு கட்டியானும் இதை வந்து யாத்தையுமே ரெக்கவர் பண்ண முடியாது. அதனால இவங்க என்ன பண்ணணும்னா, இவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு என்ன இன்புட் டாக்ஸ் இருக்கு, உள்ளுக்குள்ள இவங்க யூஸ் பண்ற ரா மெட்டீரியலுக்கு என்ன டாக்ஸ் ரேட் இருக்கு, இவங்க விற்கும் போது என்ன டாக்ஸ் ரேட்ல விற்க போறாங்க, அப்ப வந்து இதுக்குரிய மார்ஜின் வந்து டிஃபரன்ஷியல் வந்து 2%க்கு மேல போனாதான் இவங்க காம்போசிஷன் ஸ்கீம்ல போறது நல்லது. இப்ப காம்போசிஷன் ஸ்கீம்ல போனாதான் இவங்க வந்து கையை விட்டு டாக்ஸ் கட்ட வேண்டிய நிர்பந்தம் வரும். இல்லைன்னா என்ன வரும்னா, இவங்க இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துட்டு பேலன்ஸுக்கு தான் கட்டணும். இன்னொரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன், இப்ப இவங்க 20 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில், இவங்க வந்து ரெகுலராகவே டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க, சேல்ஸ் டாக்ஸுக்கு அக்கௌண்ட்ஸ் சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரி இன்கம் டாக்ஸுக்கு அக்கௌண்ட் சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்கிற பட்சத்தில், அரசாங்கத்தினுடைய அரசாங்க வங்கிகள் வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் மேனுஃபேக்சரர், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு வந்து அவங்க பண்ணுற டேர்ன் ஓவரில் 20%, அதாவது இவர் 20 லட்சம் பண்ணுறாருனா கிட்டத்தட்ட 4 லட்சம் வரைக்கும் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபெசிலிட்டி கொடுத்துட்ருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்குன்னு தனியாகவே வந்து பேங்க்ஸ்லாம் வந்து ஜிஎஸ்டி ஃபண்டிங் அப் ஜிஎஸ்டி ஓடி ஜிஎஸ்டி சீசனே இப்போ வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதெல்லாம் அவர் கேட்டு தெரிஞ்சு கண்டிப்பாக. டெல்லில இருந்து வசந்த் தற்போது இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க. வணக்கம் வசந்த், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேடம், நான் வந்து ஒரு வியாபாரிய பேசல, நான் ஒரு நுகர்வோரா பேசுறேன். கேள்வி கேளுங்க சார். நான் ஒரு வியாபாரிய பேசல, நான் ஒரு நுகர்வோரா பேசுறேன். சொல்லுங்க வசந்த். இதுல வந்து நான் ஒரு சாமான் பர்சேஸ் பண்ண போறேன், அதான் என்னோட தங்கச்சி நான் கல்யாணம் பண்ண போறேன், கல்யாண ஜுவல்லர்ஸ்ல நகை வாங்க போறேன், இல்ல கல்யாணத்துக்கு வேற ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போறேன், வேற ஜாமான்லாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கல்ச்சர் உங்களுக்கு தெரியும், என்னென்ன ஜாமான் வைக்கணும் கல்யாணத்துல, என்னென்ன வேணாம் அப்படிங்கறது தெரியும். சரி, உங்களுடைய கேள்வி என்ன, சுருக்கமா கேளுங்க வசந்த். கேள்வி அதான் மேம், அதாவது என்னோட நான் பர்ச்சேஸ் பண்ண போற பொருள்ல வந்து எதுல ஜிஎஸ்டி வரி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, எதுல பண்ணல அப்படிங்கற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கும். நுகர்வோரா நான் எனக்கு இருக்கும். எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குறீங்க? ஓகே சார், நுகர்வோர் அதாவது வந்து ஜிஎஸ்டி ல என்னென்ன பொருளுக்கு வரி அப்படின்னு கவர்மெண்டோட வெப்சைட்ல போனாலே எடுத்தீங்கன்னா, இப்ப வந்து சிபிஎஸ்சி ஜிஎஸ்டி டாக்ஸ் ரேட்ல போனீங்கனாலே ஜிஎஸ்டி ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க, பொருள் வைஸ் அங்கே வந்து வரி கொடுத்துருக்காங்க. இவர் ஒரு கல்யாணம் தான் உதாரணம் எடுத்தாரு. நான் 2 நாளைக்கு முன்னாடி இதே சேனல்ல பேசும்போது சொன்னேன், நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபேமிலியில் யூஸ் பண்ணுற ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஃபுட் ஐட்டம் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணால், அதுவும் உற்பத்தியாளர்கள்லேருந்து ஒரு அக்ரிகல்ச்சர்லேருந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணால் 95 ஐட்டங்களுக்கு வந்து எந்தவித டாக்ஸுமே கிடையாது. அந்த குட்ஸை வந்து சில்டு பண்ணியோ ஃப்ரோசன் பண்ணியோ ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த டாக்ஸுக்கு வருது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, தக்காளிக்கு வந்து தக்காளிக்கு டாக்ஸ் கிடையாது, தக்காளிக்கு வந்து சில்டு பண்ணால் கிடையாது. அதே தக்காளி எடுத்து ஃப்ரோசன் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு 5% or 12% வருது. ஃபிஷ்ஷை டைரெக்டாக ஃபிஷர்மேன்ட்டேந்து வாங்கினாலோ ஃப்ரெஷ் ஃபிஷ் வாங்கினாலோ ஒரு டாக்ஸும் கிடையாது. ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரோசன் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து டாக்ஸ் இருக்கு. தயிருக்கு டாக்ஸ் கிடையாது. அதே தயிரை வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிக்சிங் பண்ணிட்டா வருது. சோ நீங்க எந்த ப்ராடக்ட் வாங்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் டாக்ஸ் ரேட்ஸ் இருக்கு. அதை தவிர இவர் வந்து மண்டபம் கல்யாண மண்டபம் எடுப்பாரு, அது இப்பயும் சர்வீஸ் டாக்ஸ் குள்ள உட்பட்டது தான். ஜிஎஸ்டி வந்தோம்னா அதுக்கு பதில் ஜிஎஸ்டின்னு வரப்போறது அவ்வளவுதான். அது தவிர கேட்டரிங்னு ஒருத்தர் பெரிய கேட்டரிங்னு போனாங்கன்னா அதுவும் சர்வீஸ் டாக்ஸ்ல ஏற்கனவே இருக்கு, கன்செஷனல் ரேட்ல இருக்கு. இனிமேல் அது ஜிஎஸ்டின்னு சொல்ல போறாங்க, அதனால ரேட் ஒன்றும் பெருசா இன்க்ரீஸ் ஆகல. டாக்ஸ் பேர் மட்டும் தான் மாறுது அப்படிங்க. அவ்வளவுதான். ஓகே, சேலம்ல இருந்து கோபி தற்போது இணைப்புல இருக்காரு. கோபி, உங்களுடைய கேள்வி என்ன? மேடம் வணக்கம். மேடம் அப்படின்னா அந்த டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, உங்கள் இன்வாய்ஸுக்கு மேலே அந்த பிடிச்ச டிடிஎஸ் ஜாஸ்தி இருக்குன்னா அதுக்கு ரீஃபண்ட் உண்டு சார். என்றைக்குமே வந்து எக்ஸஸாக பிடிச்ச டேக்ஸ் வந்து அரசாங்கம் வந்து ரீஃபண்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால் சட்டம் மாறினதுனால பேர் தான் மாறுது, ப்ரொசீஜர்லாம் மாறவே இல்லை. அதனால் உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலுக்கு
நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸுக்கு மேல ஜிஎஸ்டி பிடிச்சிருந்தாங்கன்னா தி எக்ஸஸ் டாக்ஸ் வில் பி ரீஃபண்டட். சாப்டர் 20ல இந்த டிடிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு சார், சொன்ன மாதிரி வந்து அவருக்கு இதனால லாஸ் கிடையாது, அவரை வந்து கிரெடிட்டா எடுத்துக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் கருத்துல கொண்டுதான் இதுக்கான வந்து வடிவம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ கோவையிலிருந்து ஒரு வணிகர் தங்களுடைய கேள்வியை முன்வைக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. வணக்கம், உங்களுடைய கேள்வி கேளுங்க. சார், கோவையிலேருந்து பாலாஜிங்க. இவே பில் பற்றி கொஞ்சம் முழுமையாக சொன்னீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும் சார். அதாவது இந்த இவே பில்ன்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார், புதுசுன்னு எதுவுமே கிடையாது. இப்போ தமிழ்நாடு வேட் ஆக்ட் அந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஜேஜேன்னு ஒரு ஃபார்ம் ஏற்கனவே இருக்குது, அதை பேர் மாற்றி தான் இப்போது வே பில் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதை எலக்ட்ரானிக்காக அதாவது இணையதளத்தெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுனால இவே பில்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் புது கான்செப்ட் கிடையாது, ஃபார்ம் ஜேஜே மாதிரியே தான். இந்த இவே பில்ன்றது யாருக்கு அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சரக்கு அனுப்புறாரு, ஒரு லாரியில் சரக்கு அனுப்புறாரு, அந்த பொருளோட விலை மதிப்பு வந்து 50,000 மேலே போச்சுன்னா அது கம்பல்சரி, அதாவது கண்டிப்பாக அந்த இவே பில்ல போட்டு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 50,000 கீழே இருந்தால் என்ன பண்ணணும்னு உடனே கேட்பீங்க, அவசியம் கிடையாது, கம்பல்சரி கிடையாது. நீங்கள் வேணும்னா அந்த 50,000 கீழே இருந்தால் கூட நீங்கள் அந்த இவே பில்னு ஜென்ரேட் பண்ணி அனுப்பலாம். ஸோ இந்த இவே பில்ன்றது புது கான்செப்ட் கிடையாது, இருக்கிற ஃபார்ம் ஜேஜேவே தான். ஸோ அதனால் ஆனால் எலக்ட்ரானிக்காக பண்ணணும். இதில் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தா, என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, அந்த ஃபார்ம் ஜேஜேக்கும் இவே பில்லுக்கும் எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது நான் 100 கிலோமீட்டர் தான் அனுப்புறேன்னா ஒரு நாள் தான் எக்ஸ்பைரி, 300 கிலோமீட்டர்னா 3 நாள் எக்ஸ்பைரி டேட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே அது செல்லுபடி ஆகாது, அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஓகே, அந்த நேரத்துக்குள்ளே அந்த சரக்கு கொண்டு போய் சேர்த்துறபடி இல்லைனா அதை கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு இவே பில்னு ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த இவே பில் வந்து பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சாலும் நீங்கள் அனுப்பணும், கிஃப்ட் அனுப்பிச்சாலும் அனுப்பணும், எந்த பர்பஸ் அனுப்பிச்சாலும் இவே பில்லோட தான் சரக்கு போகணும். அதாவது சேல் அதர் தேன் சேல் ரெண்டு சொல்கிறாங்க, என்ன பர்பஸ் இருந்தாலும் அந்த இவே பில் கம்பல்சரி மேண்டேட்ரி. ஓகே, அடுத்து கோவையிலேருந்து தனலட்சுமி உங்களுடைய கேள்வி கேட்க காத்துட்டு இருக்கிறாங்க. வணக்கம் தனலட்சுமி, உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் சார். சார், எனக்கு ரெண்டு கேள்வி இருக்குங்க. ஒன்று வந்துட்டு இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ டிவி இதெல்லாம் இப்போ விற்கிறாங்க, இப்போ வந்துட்டு வாங்கினா எனக்கு கம்மியாக இருக்குங்களா, இல்லை வந்துட்டு ஜிஎஸ்டி அப்ளை ஆனதுக்கு அப்புறம் வாங்கினா ஏதோ கம்மியாக இருக்குங்களா? உண்மையை கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் வாங்கினீங்கன்னா 2% டாக்ஸ் குறையுமா? ஏன்னா தமிழ்நாட்டில் டிவி மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லாமே வெளிமாநிலங்களில் மேனுஃபேக்சர் டிவி மேனுஃபேக்சர் கம்பெனி தான். அப்போ வந்து அவங்க வந்து 12% வந்து எக்ஸைஸ் டியூட்டி போடுறாங்க, 2% சிஎஸ்டி போடுறாங்க, 14% வேட் போடுறாங்க, எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 31% வந்துடுது. இது இனிமேல் வந்து 28% வந்து நிற்க போகிறது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து விலை வந்து இப்போ இருக்கிறத விட 2-3% குறையத்தன்மே தவிர ஜிஎஸ்டி வரினால கூடுவதற்கு சான்ஸ் கிடையாது. இதில் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தா, நிறைய ஸ்டாக்கிஸ்ட்லாம் பார்த்தாங்கன்னா ப்ரீ ஜிஎஸ்டி டிஸ்கவுண்ட்னு கொடுக்குறாங்க. அதாவது ஜிஎஸ்டி வந்த உடனே என்ன ப்ரைஸோ அதே ப்ரைஸை இப்போயே தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் போய் விசாரிச்சு பாருங்கள், இப்பயே கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக இப்போ கூட ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஆனால் சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஜிஎஸ்டிக்கு அப்புறம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு விலை குறையும். அடுத்து மதுரையிலேருந்து ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு. வணக்கம் கணேஷ், உங்களுடைய கேள்வி கேளுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். உங்களுடைய கேள்வி? நான் வந்து இப்போ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கேள்வி கேட்டு முடிங்க சார், உங்க கேள்வி எங்களுக்கு கேக்குது. இப்போ நான் வாங்குற டெக்ஸ்டைலுக்கு வந்து நான் வந்து ரெடிமேட் ஐட்டம் வச்சிருந்தேன்னா 5% வேட் வந்து நான் வந்து இன்புட் டாக்ஸ் எடுத்து அவுட்புட் டாக்ஸா போட்டுக்கிறேன். இதே மாதிரி இப்போ நான் வந்து பேக்கிங் மெட்டீரியல் வாங்குறேன், உதாரணத்துக்கு ஒரு கேரி பேக் வாங்குறேன், ஆனா வந்து அவங்க வந்து எனக்கு வந்து 5% வந்து டாக்ஸ் போடுவாங்க. நான் வந்து இப்ப ஜிஎஸ்டி வந்துச்சுன்னா அந்த 5% டாக்ஸ் வந்து நான் இன்புட் டாக்ஸா எடுக்க முடியுமா? அதே மாதிரி இப்ப நான் கடைக்கு வேற ஏதாவது எக்ஸ்பென்ஸ் வாங்க ஒரு பர்னிச்சர் வாங்குறேன்னு வைங்களேன், அதுல எனக்கு ஜிஎஸ்டி டாக்ஸ் போட்டாங்கன்னா அதை வந்து நான் இன்புட் டாக்ஸா எடுக்க முடியுமா? இதுதான் சந்தேகம் சார். அதாவது நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப கேட்டீங்க, இப்ப இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நீங்க பே பண்ற எல்லா ஜிஎஸ்டியுமே ஒரே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, எனி டாக்ஸ் ஜிஎஸ்டி டாக்ஸ் பெய்ட் இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். உதாரணத்துக்கு இவர் சொல்றேன், இவர் ஒரு ட்ரேடர், இவர் டெலிஃபோன் பில் வச்சிருப்பார், இன்னைக்கு இந்த டெலிஃபோன் பில்ல இவர் சர்வீஸ் டாக்ஸ் கட்டுவார், இவர் கடையில வந்து ஒரு யாராவது வந்து இவரோட கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணிட்டு போனாங்கன்னா ஒரு சர்வீஸ் டாக்ஸ் கட்டுவார். இப்பெல்லாம் அதை எடுத்துக்க முடியாது, வேட்ல வேட் தான் இவர் கட்டிட்டு இருக்கிறதுனால. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் இவர் விற்கிற பொருளுக்கு கவர்மெண்ட்டுக்கும் ஜிஎஸ்டி தான், இவர் வாங்குற பொருள் அதாவது பேக்கிங் மெட்டீரியலுக்கும் ஜிஎஸ்டி தான், இல்லை கிளாத்துக்கும் ஜிஎஸ்டி தான், டெலிபோன் பில்லுக்கும் ஜிஎஸ்டி தான், இல்லை எனி மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பே பண்ணலாம் சொல்லி தான். இவர் விற்கும் போது என்ன ஜிஎஸ்டி கட்ட வேண்டியது இருக்கோ அந்த கட்ட வேண்டிய ஜிஎஸ்டியிலேருந்து இவர் என்னென்ன பொருளுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கட்டினாரோ, அது பேக்கிங் மெட்டீரியலாக இருக்கலாம், பிரிண்டிங் ஸ்டேஷனாக இருக்கலாம், டெலிஃபோனாக இருக்கலாம், டெலக்ஸாக இருக்கலாம், கொரியராக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், என்னென்ன பொருளுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கட்டினாரோ, அது ஃபர்னிச்சராக கூட இருக்கலாம்,
ஜிஎஸ்டி கட்டினானா அந்த ஜிஎஸ்டியை கிரெடிட் எடுத்துட்டு பேலன்ஸுக்கு தான் இவர் கட்டணும். ஒரு பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, சாரும் முதல்ல அதை குறிப்பிட்டாரு, அந்த ஐட்டம் வந்து பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ற ஐட்டமா இருக்கணும், அது மட்டும்தான் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். அது இருந்தா எடுத்துக்கலாம், கண்டிப்பா தாராளமா எடுத்துக்கலாம். மீண்டும் கோவையில இருந்து ஒரு தொழில் முனைவோர் இணைந்திருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க சார். வணக்கம், உங்களுடைய கேள்வி கேளுங்க. ஹலோ, சார் நான் கோயம்புத்தூர்லேருந்து சவுந்தரராஜன் பேசுகிறேங்க. ஹலோ, உங்களுடைய கேள்வி கேளுங்க சவுந்தரராஜன், நீங்கள் பேசுறது எங்களுக்கு கேட்குது. ஆமாங்க சார், நான் கோயம்புத்தூர்லேருந்து சவுந்தரராஜன் பேசுகிறேங்க. நான் இந்த ஜிஎஸ்டி கொண்டான ஆவணங்கள் எல்லாமே நான் சப்மிட் பண்ணிட்டேங்க சார், ஆனால் இன்னும் எனக்கு ஏஆர் நம்பர் ஒன்று வரலிங்க. எனக்கு கம்பெனியிலேருந்து ஜாப் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதிக்குள்ளே எனக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி கேட்டிருக்காங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல் வந்து 15ஆம் தேதியே க்ளோஸ் ஆகிடுச்சுங்க சார், இனி அடுத்து 25ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல் வந்து சொன்ன மாதிரி 25ஆம் தேதின்னு சொல்கிறாரு, உங்கள் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி ஏஆர்என் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா 27ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு அந்த ப்ரொவிஷனல் ஐடின்னு ஒன்று கொடுப்பாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதனால் வந்து 25ஆம் தேதி ஓப்பனாக கூட உங்களுக்கு 27ஆம் தேதி தான் வந்து சர்டிஃபிகேட் வரும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஸோ உங்கள் கம்பெனி வந்து 24ஆம் தேதிக்குள்ளே கேட்டிருக்குன்னா நீங்கள் போய் சொல்லுங்கள், இது மாதிரி லெட்டர் கொடுங்க, அது மாதிரி வந்து 27ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகுது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் நான் 3 நாள் தான் வெயிட் பண்ண போகிறீங்க, கொஞ்சம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து இன்னொரு நேயர் காத்திருக்கிறாரு, தொலைபேசி வேலை இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம், உங்களுடைய கேள்வி கேளுங்க. ஹலோ சார். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி கேளுங்க. நான் சுசோமணி பேசுகிறேன், சென்னையிலேருந்து. சார் இப்போது நான் ட்ரேடராக இருக்கேங்க. ஹலோ, கேக்குதுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் ட்ரேடரா இருக்கேன், நான் வந்து எக்ஸைஸ் டியூட்டி சிஎஸ்டி எல்லாம் போட்டு பொருள் வாங்கியிருக்கேன். இப்போ ஜிஎஸ்டி வந்துடுச்சுனாக்கா, இப்ப பேசிக் பிரைஸ் இடி சிஎஸ்டி எல்லாம் போட்டு வாங்கியிருக்கேன் நானு. இப்ப ஜிஎஸ்டி வந்துட்டாக்கா, இப்போ கஸ்டமருக்கு நான் இடி பெனிஃபிட் பாஸ் பண்றேன். இப்போ அந்த டைம்ல ஜிஎஸ்டி 18% போகும்போது இந்த இடி பெனிஃபிட் அவங்க அதுக்கு டிஸ்கவுண்ட் மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி சார் பண்றது? இல்ல நீங்க இப்ப வந்து எக்ஸைஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா? உங்களுடைய எக்ஸைஸ் டாக்குமெண்ட் பிரகாரம், அந்த எக்ஸைஸ் ரிட்டர்ன் பிரகாரம் என்ன சென்வாட் கிரெடிட் இருக்கும், அந்த சென்வாட் கிரெடிட்டை நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஜிஎஸ்டிஎன்ல கேரி ஓவர் பண்ணிட்டே போகலாம். ஜிஎஸ்டி வந்த உடனே அதுக்கு வந்து ஜிஎஸ்டி ட்ரான் ஒன்னுங்கிற ஒரு ஃபார்ம் வந்து 90 டேஸ்ல நீங்க சப்மிட் பண்ணணும். உங்க ரிட்டர்ன் பிரகாரம் இருக்கிற கிரெடிட், உங்க ரிட்டர்ன்ல வந்து என்ன கிரெடிட் இருக்கோ இன்னைக்கு சென்வாட் ரிட்டர்ன்ல, அதுவும் லாஸ்ட் டேட் 30th ஜூனுக்கு ஃபைல் பண்ண வேண்டிய ரிட்டர்ன்ல, அதோட கிரெடிட்டை நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு போகலாம். அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஜிஎஸ்டியில போகும்போது நீங்க பாஸ் ஆன் ஆயிடும். ஏன்னா நீங்க வந்து ரைஸ் பண்ணும்போது 28% ரைஸ் பண்ணிடுவீங்க, அவர் அந்த 28%க்கு கிரெடிட் எடுத்துப்பாரு. இல்ல 18%ல இருந்தா 18% ரைஸ் பண்ணுவீங்க, அவர் 18%க்கு கிரெடிட் எடுத்துட்டு போவாரு. நீங்க வந்து கட்டினதை வந்து உங்கள்கிட்ட இருக்கிற கிரெடிட்டோட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுவீங்க, அதனால உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ உங்க ஜிஎஸ்டி உங்களுடைய எக்ஸைஸ்ல இருக்கிற ரிட்டர்ன் வந்து கிரெடிட் வந்து சிஜிஎஸ்டியா கேரி ஓவர் ஆகும். உங்க வேட் ரிட்டர்ன்ல ஏதாவது கிரெடிட் இருந்ததுன்னா அது எஸ்ஜிஎஸ்டியா கேரி ஓவர் ஆகும். சிஎஸ்டி கட்டியிருந்தாதான் அந்த 20% வந்து இப்பயும் பெனிஃபிட் கிடையாது. உற்பத்தியாளர்களான இத்தனை காலமும் வந்து நாங்க மெட்டீரியல் சப்ளை பண்ணும்போது கையாளுதப்பட்ட இன்வாய்ஸ் தான் போட்டு கொடுத்துட்டு இருந்தோம். இனிமேல் வந்து கம்ப்யூட்டர் சைடு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இன்வாய்ஸ் பத்தி நான் கேள்வி, அதாவது கம்ப்யூட்டர்ல தான் கட்டாயமா இன்வாய்ஸ் கொடுக்கணும்னு எங்கேயுமே சொல்லலை.
நீங்கள் கையால் இன்வாய்ஸ் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் ரிட்டர்ன் இன்றைக்கும் என்ன பண்ணுறீங்க, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஆன்லைனில் வந்து தமிழ்நாட்டில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கையால் வேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதில்ல, அத்தனை டேட்டாவையும் எடுத்து கம்ப்யூட்டரில் கீன் பண்ணி தான் நீங்கள் வேட் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுறீங்க, இல்லை எக்ஸைஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணியிருப்பீங்க, இல்லை சர்வீஸ் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து கம்ப்யூட்டர் தான் இல்லை, பட் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் பண்ணினா என்ன வசதி இருக்கும்னா, உங்களுடைய டைம் நிறையா சேவ் ஆகும், உங்களுடைய கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து அப்படியே நீங்கள் வந்து இப்போ இருக்கிற வர சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ஜிஎஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி வரதுனால ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி ரெண்டு வேலை பார்க்க வேண்டாம். நீங்கள் வேட் போடும்போது இது இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது கையால் ரைஸ் பண்ணி, அப்புறம் சப்மிட் பண்ணும்போது கம்ப்யூட்டரில் ஒரு தரம் கிளீன் பண்ணி, ஒரே வேலையே ரெண்டு தரம் பார்க்க வேண்டாம். ஒரே தரமாக உங்களுக்கு ரிப்போர்ட் கிடைச்சிடும், ஈஸியாக லோட் பண்ணணுங்கிறதுக்காக எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 199 மர்ச்சன்ட்ஸ் வந்து அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு சௌரியமா இருக்குங்கிறதுக்காக தான் சொல்றது. நீங்க கையால தான் போடுவேன்னா போடலாம், தாராளமா, தப்பு கிடையாது. சார், அடுத்து குன்னூர்ல இருந்து மனோகரன் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் மனோகரன், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம்மா, கேள்வி கேளுங்க சார். வணக்கம், குன்னூர்ல இருந்து மனோகரன் பேசுறேன். ஒரு பொதுவான கேள்வி கேளுங்க சார். அதாவது ஜிஎஸ்டினால ஏற்பட்ட, அதாவது நிறைய சந்தேகங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு என்னன்னா, இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுனால ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஏற்படக்கூடிய பலாபலம் என்ன அப்படிங்கறது கொஞ்சம் விளக்கி சொல்றீங்களா? ஒரு சாதாரண மக்கள் மனிதனால நாங்க புரிஞ்சுக்குவோம். ஜிஎஸ்டியின் பயன் என்ன? அதாவதுங்க, இப்ப வந்து இந்தியா வந்து ஒரே நாடுன்னு சொல்றோம், ஆனா ஒவ்வொரு மாநிலத்துல ஒரே பொருளை வெவ்வேறு மாநிலத்துல வாங்கும் போது வேற வேற ரேட்ல வரி போடுறாங்க. அதாவது சரக்கு வரி மாத்திரம் செலவு கொடுக்குறாங்க, சேவை வரி கொடுக்குறாங்க. அந்த சேவை வரியை கிரெடிட் எடுத்துக்க முடியல, உற்பத்தி வரியை கிரெடிட் எடுத்துக்க முடியல. அதனால வந்து பொருளோட விலைகள் வந்து ஏறிக்கிட்டே போறது. அந்த பொருள் ஏற்றத்தை குறைக்க, விலைவாசி ஏற்றத்தை குறைக்கணும்னா ஒரு வரி, ஒரு நாட்டில் ஒரு வரி தான் இருக்கணும். அந்த வரியோட பெனிஃபிட் வந்து அவங்க எவ்வளவு கோடி மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ, பெரிய உற்பத்தியாளர்கள்லேருந்து சிறு உற்பத்தியாளர்கள், சிறுவித ட்ரேடர்கள் வரைக்கும் அந்த பெனிஃபிட் வந்து ஈக்குவலாக பாஸ் ஆனுங்கிறதுக்காக ஒரே வரின்னு கொண்டு வராங்க. அப்போ எல்லாமே வந்து பல வரிகளாக இருக்கிறத ஒரே வரியாக கொண்டு வரதுனால கட்டாயமாக வந்து எங்கே வேணாலும் பொருள் வாங்கலாம், எந்த விதமான தைப்பாட பிசினஸ், சிறு வணிகத்தையும் வாங்கலாம், மிடில் லெவல் வணிகத்தையும் வாங்கலாம், பெரியவங்கள்ட்ட வாங்கலாம். வரினால எந்த வித விலையேற்றமும் இருக்காது. அதே நேரத்தில் பொருளோட விலையேற்றம் வந்து குறையும். பொருளோட விலையேற்றம் குறையும் போது கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகும்போது இந்தியாவோட ஜிடிபி இன்னைக்கு வந்து 7.2% வருங்கிறாங்க. அது வந்து இந்த ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு வருஷத்துக்குள்ள 2% கூடி கிட்டத்தட்ட 9% மேல போகலான்னு இருப்பாங்க. அப்ப நம்மளுடைய எக்கானமி நல்லா டெவலப் ஆகும். அடுத்து புதுக்கோட்டையிலிருந்து மனோகரன் இணைஞ்சிருக்கிறாரு, அவரிடம் கேட்டுக்கலாம். மனோகரன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? திரு மனோகரன் நினைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க. மேடம் வணக்கம். மேடம், உங்களுடைய கேள்வியை கேட்டு முடிங்க திரு மனோகரன். மேடம் வணக்கம், என் பேர் பழனியப்பன் மேடம். நான் புதுசா தொழில் ஆரம்பிக்க போறேன் மேடம். ஹாலோ பிளாக்கு, பேவர் பிளாக்கு, குறுந்தொழில நான் ஆக்சுவலா இது பண்ண போறேன் மேடம். நான் ஜிஎஸ்டியில வந்து பதியணுமா எப்படி எனக்கு தெரியணும் மேடம், அதுதான் வேற ஒண்ணு மேடம். புதுசா தொழில் ஆரம்பிக்க போறாரு, ஜிஎஸ்டியில பதியணுமா? அது முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 20 lakhs 20 lakhs டர்ன் ஓவரை கிராஸ் பண்ணாதான் அவர் வந்து பதிவு செய்யணும். அது கீழே இருந்தால் வந்து பதிவு செய்யணும்னு அவசியம் இல்லை, ஜிஎஸ்டி கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த கேள்விக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இவருக்கும் அதே பதில் தான். சரி, இன்னைக்கு சிறு குறு தொழில் வணிகர்கள் இவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தேகம் இன்வாய்ஸ் தொடர்பானது தான். இத்தனை நாள் கையால் பில் போட்டுட்டேன், இனிமேல் நான் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுமா, ஒருவேளை எனக்கு எக்ஸல் யூஸ் பண்ண தெரியலனா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்குது. இது மேண்டேட்ரியா அவசியம் கிடையாது. ஹார்மோனி சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர், 8-digit கோட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு அந்த HS கோடை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அந்த HS கோடு கூட 8-digit நீங்கள் போட வேண்டாம். அதாவது உங்கள் டர்ன் ஓவர் வந்து 1.5 crore தாண்டினா தான் HS கோட் போடணும். அந்த 1.5 crore தாண்டி 5 crore கீழே இருந்ததுன்னா வந்து அந்த 8-digit 2-digit போட்டால் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அஞ்சு கோடி தாண்டிச்சுன்னா நாலு டிஜிட் போட்டால் போகிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு டிஜிட் கூட அவசியம் கிடையாது, அந்த ரெண்டோ நாலு டிஜிட்டோ போட்டால் போகும். ஸோ இதுதான் ஒரு சின்ன மாற்றம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளைன்றத மென்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதான் நீங்கள் எந்த இடத்துல விற்கிறீங்க அந்த பொருளை அப்படின்றத பிளேஸ் ஆஃப் சப்ளைன்னு மென்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் தான் மாறுறது, பெருசாக மற்றபடி எதுவும் பெருசாக மாறல. அதனால் இதுக்கான பயம் எதுவும் வேண்டாம், மாற்றம் இருக்காது. அடுத்து இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்கிறாரு, கோவையிலிருந்து ஜான், வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் ஜான், உங்க கேள்வி கேளுங்க. ஹலோ மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஜான் சொல்லிட்டு பேசுறேங்க. உங்க கேள்வி கேளுங்க ஜான். மேடம் என்னன்னா, இப்ப ஏற்கனவே வந்து ஜிஎஸ்டி வந்து நாங்க ஃபைல் பண்ணிட்டோம், பட் வெரிஃபிகேஷன் எரர்னு சொல்லி வந்திருக்குங்க மேடம். அது நீ நாங்க என்ன பண்ணணும் மேடம் ஆக்சுவலா? அதாவது சார், நீங்கள் வந்து அந்த 25ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போதைக்கு அந்த இதெல்லாம் வந்து எரர்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ உங்களோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வந்து 25ஆம் தேதிக்கு மேலே வரும்னு எதிர்பார்க்கலாம். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆயிருக்கு, இதுக்காக தான் இந்த ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 25ஆம் தேதி மேலே ஓப்பன் ஆகும். அப்போ ஓப்பன் ஆன உடனே நீங்கள் செக் பண்ணிட்டு அதை அப்புறம் நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணலாம். அடுத்து தர்மபுரியிலேருந்து அரவிந்த் நினைஞ்சிருக்கிறாரு, வணக்கம் அரவிந்த், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேடம், கேள்வி கேளுங்க அரவிந்த். மேடம், நான் வந்து சந்தார டிஸ்ட்ரிபியூஷன் பண்றேன். சரி, உங்க சந்தேகம் என்ன? ஹலோ அரவிந்த், உங்களுடைய கேள்வி என்ன? ஆ மேடம், நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கேங்க. சரி, இப்போ வந்து இப்போ மந்த்லி வந்து ரிட்டர்ன் தாக்கல் பண்ணிட்டு க்ளோசிங் பேலன்ஸ் வெச்சிருக்கோம் தானே. சரி, அதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்க விரும்பறீங்க? அதுல இப்போ வந்து இந்த ஜிஎஸ்டி வரும்போது என்னுடைய க்ளோசிங் எல்லாம் ஸ்டாக் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி பில் போட்டுறணுங்களா, இல்ல அது ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? அதனால இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற இல்ல ஆனா இவர் வாங்கின குட்ஸ்ல வந்து எக்ஸைஸ் கட்டியிருக்காரு அப்படின்னு அவர்கிட்ட எக்ஸைஸ் பண்ண எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன சொல்றாங்கன்னா, அந்த எவிடன்ஸ் ஆஃப் த இன்வாய்ஸ் வந்து ஜிஎஸ்டி ட்ரான் ஒன்ல ஃபில் அப் பண்ணி என்ன எக்ஸைஸ் டியூட்டி கட்டியிருக்காங்களோ அந்த ஸ்டாக்ல இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டிக்கு கிரெடிட் அப்படியே கேரியர் பண்ணலாம். இருக்கிற ஸ்டாக்கு உடனே இன்வாய்ஸ் போடணும், ஜிஎஸ்டியில இன்வாய்ஸ் போடணும், அது போடணும் அப்படிலாம் எதுவுமே சட்டம் கிடையாது. நீங்க விற்கும் போது அந்த ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் பண்ண வேண்டியது. ஆனா இப்ப அதுல என்ன கிரெடிட் இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா அந்த கிரெடிட்டை வந்து கேரியர் பண்றதுக்கு ரைட் இருக்கு. உங்களுக்கு எக்ஸைஸ் பே பண்ண இன்வாய்ஸோட எவிடன்ஸ், அதாவது டியூட்டி பே பண்ண இன்வாய்ஸோட எவிடன்ஸ் இல்லை, இல்லை வேட் பே பண்ண எவிடன்ஸ் இல்லை, ஆனால் உங்கள்கிட்ட இன்வாய்ஸ் மாத்திரம் தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் விற்கக்கூடிய சரக்குக்கு ஜிஎஸ்டியில் 18% 28% இருந்தால் நீங்கள் டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம் அதில் 60% கிரெடிட் எடுத்துக்கலாம். அதே இது 12% 5% இருந்தால் நீங்கள் அதை விற்று டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம் 40% கிரெடிட் எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து 6 மாதத்துக்குள்ளே விற்றுக்கணும். நீங்கள் வாங்கின சரக்கு வந்து கடந்த ஓராண்டுக்குள்ளே வாங்கின சரக்காக இருக்கணும். அதாங்க சொல்கிறாங்க. ஓகே, பொதுவாக வந்து இன்னைக்கு வந்து சிறுவணிகர்கள் புதுசாக ஒரு சிஸ்டமுக்கு தங்களை மாற்றிக்கணுமோ, புதுசாக ஏதாவது கற்றுக்கணுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இருக்காங்க. அப்படியான ஒரு அவசியம் இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆகிறதால இருக்கா? அதாவது ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற சட்டங்களோட கலவை தான் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியில் கண்டிப்பாக வந்து சில சேஞ்சங்கள் மாற்றுதல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து அதை வந்து என்னன்னு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா வந்து இதுக்கான பயப்படக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் மொத்தம் 200 சட்டங்கள் இருக்குது. சிஜிஎஸ்டி ஆக்டில் 176 பிரிவுகள் இருக்குது, ஐஜிஎஸ்டி ஆக்டில் 24 பிரிவுகள் இருக்குது, மொத்தம் 200 பிரிவு தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எதர் வேட் லாலேருந்து எடுத்திருக்காங்க, இல்லைனா சர்வீஸ் டேக்ஸ் லாலேருந்து எடுத்திருக்காங்க, இல்லைனா வந்து எக்ஸைஸ் லாலேருந்து எடுத்திருக்காங்க. பெருசாக சேஞ்சுன்றது வந்து அவ்வளோவா கிடையாது, சின்ன சின்ன சீர்திருத்தங்கள் தான் இருக்குது. அந்த திருத்தங்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டா இந்த பயப்படக்கூடிய விஷயமே எதுவுமே கிடையாது. ரெண்டாவது வந்து இதில் ஒரு 100 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு பிரியப்படுறேன். என்ன அப்படின்னா, இந்த மாற்றங்கள் வந்து பாதிக்கக்கூடிய மாற்றங்களா இல்லை நமக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய மாற்றங்களாக இருந்தால், நிறைய பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய மாற்றங்கள், அதாவது சில சட்டங்களில் சில பெனிஃபிட்டுகள் இருக்குது, அதாவது வேட்டில் இருக்கிற பெனிஃபிட் வந்து சர்வீஸ் டேக்ஸ் உள்ளவருக்கு இல்லை, சர்வீஸ் டேக்ஸில் இருக்கிற பெனிஃபிட் வந்து வேட்டில் இருக்கிறவருக்கு கிடையாது, எக்ஸைஸில் இருக்கிற பெனிஃபிட்டுக்கு வேட் மாத்திரம் கட்டுறது கிடையாது. அந்தந்த சட்டத்தில் சில பெனிஃபிட்டுகள் சில பேருக்கு போகாதனால எல்லா பெனிஃபிட்டும் எல்லாருக்கும் போகணுங்கிறதுக்காக அந்த மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பாதிப்புகள்ங்கிறது கிடையாது. அந்த மாற்றங்கள் வந்து பெனிஃபிட்டை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு தான் இருக்கே தவிர பாதிக்கிற மாதிரி எந்த வித இதுவும் கிடையாது. கிடையாது. இவ்வளோ நேரம் அரங்கத்துக்கு வந்து நேர்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்த திரு சரவண பிரபு, திரு சேகர், இருவருக்கும் நன்றி. நேர்களே, ஒரே நாடு ஒரே நேர் ஒரே வரி நிகழ்ச்சியில ஜிஎஸ்டி தொடர்பான சந்தேகங்கள் துறை வாரியா விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நாளைக்கு ஜவுளித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக அழைத்தும் நம்மளுடைய நிருபர்கள் மூலமாகவும் உங்களுடைய சந்தேகங்களை முன்வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
இந்த நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு நாளை காலை 5 மணிக்கு புதிய தலைமுறையில் நீங்க பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.